வணக்கம் உயிரினங்கள்லேயே வந்து தான் அழகு இப்படி பா இப்போ பார்த்திங்கன்னா மயிலுக்கு தோகை சேவலுக்கு கொண்டை ஆண் சிங்கத்துக்கு பிடறி ஆணுக்கு தாடி இப்படி நம்ம வந்து சொல்லிகிட்டே போகலாம் உயிரினங்களில் இயற்கை எதற்காக இப்படி படைச்சிருக்குன்னா வந்து சிறந்த ஆணை வந்து பெண்ணினம் தேர்ந்தெடுத்து பரிணாம வளர்ச்சியில் வந்து இனவிறுத்தி நல்லா நடைபெறணும் அப்படிங்குறக்காக தான் ஆணின் ஆண்மையை பார்த்து பெண்ணின் பெண்மைக்கு வந்து ஈர்ப்பு ஏற்பட்டு இனவிருதி நடைபெற்று அடுத்த சந்ததி வந்து நல்லா ஆரோக்கியமாக உருவாகணும் அப்படிங்குறக்காக தான் இந்த மாதிரி இயற்கை படைச்சிருக்கு ஆனால் ஆண்கள் தங்கள் தாடியை என்ன செய்கிறாங்க தங்களோட இயல்பாக வளர முடியை என்ன செய்கிறாங்க பெண்கள் வந்து தங்களை எப்படியெல்லாம் அலங்கரிச்சிக்கிறாங்கங்கிறது நமக்கே தெரியும் ஓஷோ அவர்கள் சொல்கிறாரு கிட்டத்தட்ட உலகத்தில் அறுபது டு எழுபது சதவீத தொழிற்சாலைகள் வந்து பெண்களின் அலங்கார பொருட்களை தயாரிக்கிறதுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ வந்து மனிதனின் இந்த உழைப்பை வந்து உணவு உற்பத்தியில் செலவழித்தா உலகம் வந்து எப்படி செழிக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய நிலைமையில் இருக்கும் சிவானந்த பரமஹம்சருங்கிறவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் வாழ்ந்தவர் இவருடைய ஜீவ சரித்திரம் என்னென்னு அவரோட நெருக்கமாக வாழ்ந்தவங்களை தவிர வேற யாருக்கும் தெரியாது இவர் மேலே அன்பு கொண்ட ஒருத்தர் வந்து இவருடைய ஜீவ சரித்திரத்தை அதாவது இவரோட கதையை எழுதுனதுக்கு அவர் வந்து அதை கிழிச்சு போட்டுட்டாராமா என் சரிதத்தை விட ஜீவனின் தான் முக்கியம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் அதனால் அதை படித்து உங்களோட உள்ளொளி பயணத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார் இத்தகைய மகான்கள் வாழ்ந்த உலகம் இது சரி இதை நான் ஏன் இங்கே சொல்கிறேன்னு கேட்குறீங்களா அவர் வந்து பெண்கள் குறித்து என்ன சொல்லியிருக்காருங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் இதை வந்து அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் சொல்லியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் வந்து பெண்களின் ஆடைகள் எப்படி இருந்திருக்கும்னு நமக்கு தெரியும் ஒரு அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் ஒரு பருவ வயதில் உள்ள இருபத்தோரு வயது பெண் வந்து ஆடை இல்லாமல் நிர்வாணமாக ஒரு ஆணிற்கு முன் வந்தாலும் கூட அவனுக்கு வந்து பாலியல் உணர்வு ஏற்படுவதில்லை ஆனால் ஒரு ஆறு வயது சிறுமி பாவாடை சட்டை ஜிமிக்கி கொலுசு போட்டவை போட்டு வந்தால் வந்து ஒரு ஆணிற்கு வந்து தன்னுடைய உணர்வுகள் தூண்டப்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதாவது உடலை முழுவதும் வரைக்கும் பாவாடை சட்டை கொலுசு கம்மல் ஜிமிக்கி போன்றவற்றிற்கே இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் இப்படி சொல்லியிருக்காரு இப்போ பெண்களின் ஆடைகள் வந்து எப்படி இருக்கு நமக்கே தெரியும் ஒரு ஆணின் மனம் ஆணுக்கு தெரியும் ஒரு பெண்ணின் மனம் பெண்ணுக்கு தெரியும்னு பெண்கள் டயலாக் பேசுகிற மாதிரி அதே மாதிரி ஒரு ஆணின் மனம் ஆணுக்கு தெரியும் இதை வந்து ஒரு ஆண்தான் சொல்லியிருக்காரு இங்கே வந்து பெண்ணினம் வந்து மற்ற உயிரினங்களில் ஆணினம் செய்கிறத செய்துட்ருக்கு பெண்களை இதை நன்கு சந் ச சிந்தித்து இனிமையாக இயல்பாக இயற்கையாக இருங்கள் நன்றி வணக்கம் ஆரோக்கியமே ஆனந்தம் வாழ்க வளமுடன் எல்லாம் நன்மைக்கே அனைத்திற்கும் நன்றி